Hi friends, welcome back to our channel padithadhilpidithadhu. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மகாகந்த சஷ்டி விரதம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பேருக்காகவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விரதம். இந்த விரதம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து இதை பத்தின எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட்ஸா டெய்லியுமே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் என்னால இருக்க முடியலையே, 7 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 6 நாள் 7 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்க முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும், உங்களுக்கு 12 ஆண்டுகள் விரதம் இருந்த பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விரதம் என்னைக்கு இருக்கணும், அது எந்த டேட்டில் இருக்கணும், அது எப்படி இருந்தால் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எப்போ பலன் அதிகமாக இருக்கும், அதுலேயும் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு எந்த விரத முறை வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த மகாகந்த சஷ்டி விரதம் 7 நாள் இருக்க முடியலை அப்படின்னு கவலைப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 6 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுலேயும் முக்கியமாக குழந்தை பேருக்காக வேண்டவங்களுக்கு இந்த மகாகந்த சஷ்டி விரதம் ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த 6 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எல்லாராலையுமே வந்து 6 நாளும் 7 நாளும் பட்டினி விரதமோ இல்லை எந்த விரதமோ இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஆண்டுகள் பலன் கிடைக்கும். அந்த நாள் என்னைக்கு, அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதுமா, எத்தனை நாள் இருக்கணும், அது எப்படி அந்த விரதத்தை முடிக்கணும், விரத முறை என்ன, குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க எந்த விரத முறையை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, அந்த ஒரே ஒரு நாள் விரதம் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 18ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமை. இப்போ இன்றைக்கி 3ஆம் நாள் சஷ்டியா, நாளைக்கு 4ஆம் நாள் சஷ்டி, அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து 5ஆம் நாள் சஷ்டி, அடுத்து சனிக்கிழமை 6ஆம் நாள் 18ஆம் தேதி நவம்பர் 18, இன்றைக்கி வந்து 6ஆம் நாள் சஷ்டி, அன்றைக்கி தான் சஷ்டி திதி அப்படிங்கிறது வருது. ஸோ அன்னைக்கு தான் வந்து நீங்கள் இந்த ஒரு நாள் விரதத்தை இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்தாலும் இருக்கலாம், பட் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாளும் சேர்த்து 2 நாளும் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அந்த மறுநாள் திருக்கல்யாணமும் பார்த்து விரதத்தை முடிக்கிறது தான் இன்னுமே நல்ல பலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி சஷ்டி திதி அன்னைக்கு 18ஆம் தேதி சனிக்கிழமை மட்டும் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த நாள் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து விரதம் இருந்து விரதத்தை முடிச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்களோட பழக்கம். இப்போது அந்த ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் எப்படி சஷ்டி விரதம் இருப்பீங்களோ அன்னைக்கு எப்பையும் போல் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கே எழுந்து குளித்து வீடெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக எல்லாமே வச்சுக்கிட்டு பூஜை ரூமை வந்து நல்லா அலங்கரித்து பூ மலர்களால் அலங்கரித்து ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய்தீபம் ஏற்றி நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். காலையில் நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் 2 பழம் 1 டம்ளர் பால் அதை வச்சு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். வெத்தலை பாக்கு ரொம்ப மஸ்ட், அதாவது கண்டிப்பாக இருக்கணும். இந்த பால் பழம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க, குழந்தைக்காக இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் பெனிஃபிட்டானது 1 டம்ளர் பால் 1 பழம் செவ்வாழை. இந்த விரத முறை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், உங்களால் பண்ண முடியும். 2 நாள் அப்படிங்கும்போது இன்னுமே உங்களால் வந்து அது பண்ண முடியும். ஸோ இந்த பால் பழ விரதம் வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நல்ல அவங்களால இருக்கவும் முடியும், நல்ல பலனும் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு, இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பட்டினி விரதமும் இருக்கலாம், பட் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நெய்தீபம் ஏற்றி காலையில் விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பால் பழம் விரதம்னா நீங்களே வந்து அதை சாப்பிட்டு அந்த காலையில் அந்த விரதத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டே ஃபுல்லாகவே நீங்கள் அந்த விரதத்தை இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து திருச்செந்தூரில் மாலை 4 மணிக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹாரம் நடக்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு 4 மணிக்கு அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் போய் தலைக்கு குளிச்சுட்டு
நீங்கள் வந்து நல்ல சோறு சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயசத்தோட நல்ல சமையல் பண்ணி வாழை இலையில் சாமிக்கு படைச்சி, அது கூட கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து சாமிக்கு படைச்சி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து நீங்கள் விரதம் முடிக்கிற முறை. அதுக்கிடையில் நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் நான் சொன்ன மாதிரி சூரசம்ஹாரம் பார்க்குறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே முருகன் சிந்தனையோடு இருக்கணும். இல்லை என்னால் மறுநாளையும் விரதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இருக்க முடியும் அப்படின்றீங்க அப்படின்னா, இதே ப்ராசஸ்ஸை அடுத்த நாள் நீங்கள் முதல் நாள் இதே மாதிரியே காலையில் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பால் பழ விரதம்னா நீங்களே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு மறுநாள் 19ஆம் தேதி திருக்கல்யாணம் எல்லா முருகன் ஆலயங்களும் நடக்கும். எல்லா ஆலயங்களையும் கண்டிப்பாக நடக்கும், அது நீங்கள் கேட்டுக்கங்க. பக்கத்தில் கேட்டுக்கிட்டு அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதே மாதிரியே படையல் பண்ணி சாமிக்கு தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கணும், இல்லை சக்கரை பொங்கல் இருக்கணும், அது ரெண்டும் வச்சு அது கூட மற்ற சமையல்கள் எல்லாமே பண்ணி நீங்கள் வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். அன்னையோடு நீங்கள் இப்போ வந்து சில பேருக்கு காலையில் திருக்கல்யாணம் கோயிலில் நடக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு மதியமே நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு நாள் விரதம் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நாள் விரதத்துக்குமே வந்து நீங்கள் காப்பு கட்டாமலும் விரதம் இருக்கலாம், இல்லை காப்பு கட்டியும் விரதம் இருக்கலாம். காப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு விரலி மஞ்சள் மஞ்சள் நூலில் கட்டி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கையில் கட்டிக்க வேண்டியது, அவ்வளோதான். விரதம் முடித்த பிறகு அதை வந்து பக்கத்தில் இருக்க மரம் செடி கொடியில் போட்டுடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் விரதத்துக்கு கூட கலசம் வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. ரெண்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் கலசம் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கலசம் வச்சு கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம். கலசம் அப்படின்னா ஒரு நல்ல வீட்டில் இதுக்குன்னே இருக்கிற ஒரு சொம்பில் தேங்காய் மாவிலை உள்ள ரெண்டு எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கலசத்தை வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சு சாமிக்கிட்ட வச்சு கலசத்தை முருகனாக நினச்சி வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை இருந்துக்கலாம். இதுவும் விரதம் முடிஞ்ச உடனே அந்த தண்ணியை வந்து செடி கொடியில் ஊற்றிட்டு கால் படாத இடங்களில் அந்த பொருட்களை நீங்கள் நீர்நிலையிலையோ இல்லை செடி கொடிகளையோ நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட விரத முறை. நீங்கள் இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலே வந்து 12 ஆண்டு பலன் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்காக வந்து 6 நாள் விரதம் இருந்திருக்காங்களே, நாங்கள் ஒரு நாள் தானே இருக்கோம் பலன் கிடைக்குமா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து இந்த ஒரு நாளே நம்பி முழு நம்பிக்கையோடு அந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்தாலே அந்த பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.